ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு பிகினர்ஸ் உங்களுக்கு வந்துட்டு ஒரு மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும், அதை எப்படி நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம வந்து பேட்டர்னில் மார்க் பண்ணணும் அல்லது கிளாத்தில் மார்க் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த மார்க்கிங் வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான், அதனால் இது பேட்டர்ன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட வேண்டாம். நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னா டைரெக்டாக கிளாத்லேயே நம்ம கட் பண்ணிகிட்டே இருந்தோம், மார்க் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா துணி வேஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது தான். நீங்கள் வந்து அதை பேப்பரில் நீங்கள் கட் பண்ணி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வர்ற வரைக்குமே நீங்கள் கட்டிங் வந்து நீங்கள் வந்து பேப்பரில் போட்டு பழகிக்கலாம். சப்போஸ் நல்லா தெரிஞ்சவங்க தான் அப்படின்னா நீங்கள் வந்து அதை பேட்டர்ன் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் போடுற கட்டிங்கை அப்படியே கிளாத்தில் வச்சு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அப்போ பேட்டர்ன் அப்படிங்கிறது எந்தெந்த இடத்துல நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான். நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் அதை வந்து முடிவு பண்ணணும். நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை பேட்டர்னாக யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ தான் நீங்கள் பிகினர்ஸ், என்னால் எனக்கு இன்னும் சரியான கட்டிங் தெரியல அப்படிங்கும்போது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு, இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நிறையா பேப்பர் வச்சு நீங்கள் மார்க் பண்ணுறது, கட்டிங் பண்ணுறது, அது எல்லாமே பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு கர்வ் லைன் வரணும், ஒரு ஸ்லீவுக்கு அந்த ஷேப் வரணும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு துணியில் அந்த ஷேப் வரைஞ்சி வரைஞ்சி கூட கட் பண்ணி பார்த்துக்கலாம், அல்லது பேப்பரில் நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போது இப்போ நம்ம பார்த்தது லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாடி மெஷர்மெண்ட்டை எப்படி வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ இதில் நம்ம அது வந்து எப்படி பேக் கட்டு வந்து நம்ம வந்து மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நிறைய பேர் வந்து புதுசாக என்னுடைய வீடியோஸ் பார்த்து நிறையா கமெண்ட்ஸ் சொல்லிகிட்ருக்கீங்க, எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க டெய்லரிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி ஏதாவது டவுட்ஸோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போட்டிங்க அப்படின்னா நான் வந்து அதில் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட் அதிலிருந்து தான் எங்களுக்கு தெரியும். அதனால் நான் ஒரு கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா இப்போவே ஆல்ரெடி நிறையா பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. புதுசாக என் சேனலை பார்க்குறவங்களுக்கும் நான் இதை ஒரு ரிக்வஸ்ட் வச்சுக்கிறேன், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போது இதில் வந்துட்டு நம்ம பேக் போர்ஷன் எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பேக் போர்ஷன் அப்படிங்கும்போது அதுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் முதல்ல தேவை அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உயரம். உயரம் அப்படிங்கும்போது நம்ம பாடியில் எடுத்த உயரம், இடுப்பு சுற்றளவு, மார்பு சுற்றளவு, ஷோல்டர், ஆம்ஹோல், இது எல்லாமே வந்து மேக்ஸிமம் தேவை. பேக் தட்டை நீங்கள் நல்லா கரெக்டாக மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் போடும்போது ஈஸியாக எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் அழகாக நம்ம போட்டுக்கலாம். சப்போஸ் பேக் தட்டில் நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒன்றா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரண்ட் போ கட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மிஸ்டேக் என்னன்னு தெரிஞ்சிடும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஃப்ரண்ட் இதை டிபெண்ட் பண்ணி அதை நம்ம போடும்போது அதுலேயும் நமக்கு மிஸ்டேக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட், ஒரு கால்குலேஷன் போட்டுட்டோம், ஒரு மெஷர்மெண்ட்ஸ் வந்து இது இப்படி தான் கால்குலேட் பண்ணுறோம், மார்பு சுற்றளவை நம்ம எட்டாக பிரிக்கிறோம், ப்ளஸ் 1 இன்ச் சேர்த்து ஷோல்டர் வைக்கிறோம், 1.5 இன்ச் சேர்த்து ஆம்ஹோல் உயரம் வைக்கிறோம், 12 பிரித்து கழுத்தினுடைய அகலம் வைக்கிறோம், டாட்டினுடைய டிஸ்டன்ஸ் வைக்கிறோம், இப்படிங்கிறது எல்லாமே இதுக்கான ஒரு ப்ரொசீஜர். பட் இப்படியே தான் எல்லாருக்குமே வருமா அப்படின்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும். ஏன்னா அவங்களுடைய உடம்புனுடைய வித்தியாசத்தை பொறுத்து, அவங்களுடைய நம்ம ஒரு ஃபிட்டிங் கரெக்டான ஒரு அளவு எடுக்கிறோம் ரெண்டு டிஃப்ரெண்ட்டான உடம்புக்கு, ஒருத்தருக்கு கரெக்டாக ஃபிட்டிங் ஆகும், இன்னொருத்தருக்கு சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும். எதனால் அப்படின்னா அவங்களுடைய பாடியோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அந்த ஷேப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து வித்தியாசங்கள் வரும். அதுக்காக நீங்கள் பிகினர்ஸ் அப்படிங்கிறவங்க பயப்பட தேவையில்லை, எப்படினாலும் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து நம்ம கட்டிங் போட்டு நீட்டாக ஃபினிஷிங்காக நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். எல்லாருமே அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. தாராளமாக நீங்கள் வந்து எனக்கு நான் ப்ளவுஸை வச்சு தான் கட் பண்ணுறேன், ப்ளவுஸு மெஷர்மெண்ட் வச்சு தான் எனக்கு தெரியும், டைரெக்டாக பாடியில் எடுத்து எனக்கு சுடிதாரோ ப்ளவுஸோ தைக்க தெரியாது அப்படிங்கிறது எல்லாத்தையும் விட்டுருங்க. அடிப்படையான முறைகளை தெரிஞ்சுக்கோங்க. அடிப்படையான முறை அப்படிங்கிறது ஒரு பாடியில் ஒரு ட்ரெஸ்ஸுக்கு என்னென்ன அளவுகள் தேவை அப்படிங்கிறது, அந்த அளவுகள் கூட நம்ம என்னென்ன ஈஸ் அளவன் சேர்த்தணும் அப்படிங்கிறது தான். அப்போது அதுக்கான அடிப்படை விஷயங்களை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டால் எந்த ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தாலும், சுடிதாரு, லாங் கவுனு, ஃப்ராக்கு, லெஹங்கா, எந்த ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தாலும், எந்த ஒரு ப்ளவுஸாக இருந்தாலும், எந்த ஒரு மாடலாக இருந்தாலும் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இதில் பிகினர்ஸ் அப்படிங்கிறது எந்த ஒரு இதுவுமே கிடையாது.
நீங்கள் வந்து உங்களுடைய எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு எஃபோர்ட் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான், எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான். அதாவது ஒவ்வொரு ப்ளவுஸ் தைக்கிறதும் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்கள் 1 மந்த்லேயே ஒரு 10-20 ப்ளவுஸ் தைச்சிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதுவே நான் ரொம்ப ஸ்லோவாக நம்ம பண்ணணும் அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் லேட் ஆகும், அவ்வளோதான். அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் சீக்கிரம் கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணினா கண்டிப்பாக ஒரு 2-3 மந்த்ஸுக்குள்ளே உங்களால் நல்ல ஒரு ப்ளவுஸ் தைக்கவோ ஒரு நல்ல சுடிதார் தைக்கவோ ஒரு கான்ஃபிடென்ட்டும் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் வெளியில் மற்றவங்களுக்கு தைச்சு கொடுக்கும்போது உங்களுக்கு அதுக்கான ஒரு அப்ரிசியேஷன் உங்களுக்கு கிடைக்கவும் செய்யும். சரி, இப்போ இதனுடைய பேக் போர்ஷன் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எப்போவுமே லென்த் வைஸில் தான் நம்ம வந்து ஃபோல்டிங் போடணும், ஏன்னா குறுக்கு வைஸில் போடக்கூடாது. லென்த் வைஸில் போட்டால் தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபிட்டிங் வந்து நமக்கு நீட்டாக கிடைக்கும். அப்போது இது வந்து ஒரு கிளாத்து நம்ம எடுத்திருக்கோம். இது ஒரு 90 சென்டிமீட்டர் அல்லது 1 மீட்டர் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து செஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லென்த்து வச்சும் ஸ்லீவ் லென்த்து பாடி லென்த்தும் வச்சும் ஸ்லீவ் லென்த்தும் வச்சு தான் நமக்கு வந்து ஒரு துணி எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறது தெரியும். இதுவே எல்போ ஸ்லீவ் அப்படின்னா நீங்கள் தாராளமாக 1:10, 1.5 இருந்தால் தான் உங்களால் கட்டிங் அது எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் பண்ண முடியும், நம்ம நினச்ச மாதிரி பண்ண முடியும். சப்போஸ் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம்னா ஃப்ரண்ட் லென்த்து குறைப்போம், பேக் லென்த்து குறைப்போம், ஸ்லீவ் லென்த்து குறைப்போம், ஜாயின்ட் போடுவோம், அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். அது கூட ஃபினிஷிங்கை உங்களுக்கு வந்து ஒரு ஃபிட்டிங்கை வந்து அஃபெக்ட் பண்ணும். அதனால் நீங்கள் மேக்ஸிமம் உங்களுக்கான கிளாத்து எவ்வளோ தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிளாத்தை முதல்ல நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ கீழே இருக்க இந்த பிசுடாக இருக்கிற பகுதி ரா எட்ஜஸை நம்ம கட் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் இங்கே இருந்து இங்கே நம்ம உயரம், இது வந்து ஃபோல்டிங் சைடு, இது ஓப்பன், இதுவும் ஓப்பன், இது வந்து செல்வெஜ் அதாவது கரைப்பகுதி. செல்வெஜ் அப்படிங்கிறது வந்து நம்ம கரைப்பகுதியை தான் சொல்லுவோம். இப்போ பாடியினுடைய உயரம் 13.5 இன்ச் ஃபோல்டிங், 1/2 இன்ச் வந்து ஷோல்டர்கிட்ட ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்காக. அப்போ 1.5 இன்ச் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க, 1/2 இன்ச் இங்கே வச்சுட்டா டோட்டலாக இங்கேருந்து இங்கே வரைக்கும் 15 இன்ச்சு, இதில் 1.5 இன்ச் போயிடும், இதில் 1/2 இன்ச் போயிடும். நமக்கு 13 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு தேவையான பாடியினுடைய உயரம் நமக்கு கிடச்சிரும். இப்போ இதுக்கப்புறம் இதை ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க, இதுக்கும் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம கட் பண்ண போர்ஷன். அடுத்தது இப்போ உயரம் குறிச்சாச்சு, இப்போ இதனுடைய ஷோல்டர் அளவு. ஷோல்டர் அளவுங்கிறது 4¾, 4¾ இங்கே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. 4¾ எப்படி வந்தது அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். சப்போஸ் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. அதாவது மார்பு சுற்றளவை 8 பிரித்து ப்ளஸ் 1 இன்ச் ஆட் பண்ணுறது ஷோல்டர்னுடைய அளவு. அதே 1.5 இன்ச் ஆட் பண்ணால் 5¼ வருது. இது வந்து நமக்கு ஆம்ஹோல்னுடைய உயரம். இங்கேருந்து இங்கே ஆம்ஹோல்னுடைய உயரம் 5¼ நம்ம எடுத்துக்குவோம். இப்போ இதுக்கு நம்ம லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஆம்ஹோல்னுடைய உயரம் தான் நமக்கு வந்து செஸ்ட் ரவுண்டு. இப்போ இங்கே என்ன மார்க் பண்ணும் அப்படின்னா 8½ இன்ச்சு நமக்கு 1/4 செஸ்ட்டு. அப்போ 8½ இன்ச் இங்கே நம்ம மார்க் பண்ணிக்குவோம். பக்கத்தில் 1½ இன்ச் அப்படிங்கிறது சீம் அலவன்ஸ் ஸ்டிச்சிங்காக விடுறது. அதுக்கப்புறம் வெயிஸ்ட் ரவுண்டு 24. அப்போது நம்ம 1/4 பிரிக்கும்போது 6 இன்ச் வருது. 6 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு ப்ளஸ் 1½ இன்ச்சு. 6 இன்ச் அப்படிங்கிறது இடுப்பு சுற்றளவில் 1/4 பங்கு. 1 இன்ச் வந்து டாட்டுக்காக விடுறோம். 1½ இன்ச் அப்படிங்கிறது வந்து சீம் அலவன்ஸ் அதாவது தைக்கிறதுக்காக விடுற போர்ஷன். இப்போ இதையே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு மொத்த உயரம், அப்புறம் ஷோல்டர், அதுக்கப்புறம் ஆம்ஹோல் உயரம், செஸ்ட் ரவுண்டு, வெயிஸ்ட் ரவுண்டு, இது எல்லாமே நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து ஆம்ஹோல் பார்த்தீங்க அப்படின்னா 13½, அதில் பாதி 6¾ வருது. இதில் இருந்து நம்ம மார்க் பண்ணி 6¾ வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் செக் பண்ணுறது வந்துட்டு இந்த 1/2 இன்ச் விட்டுட்டு செக் பண்ணால் சரி, இல்லாட்டினா 1/2 இன்ச் நம்ம சேர்த்திக்கணும். அது சேர்த்துறது தேவையில்லை. இந்த சீம் அலவன்ஸை விட்டுட்டு நீங்கள் இதில் மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு 6¾ இதில் வரணும். அதுக்கப்புறம் இப்போது கழுத்தினுடைய அகலம் எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னா 2½ இன்ச்சு இதில் நான் வைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு டவுட் வரும். அப்போ எவ்வளோ அதுக்கு எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா பாடியோட மெஷர்மெண்ட் அதாவது செஸ்ட் ரவுண்டை வந்து நீங்கள் 12 பிரிச்சிங்கன்னா ஒரு அளவு வரும். அதுதான் உங்களுக்கு கழுத்தினுடைய அகலம். அந்த அகலம் தான் வைக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஒன்றா அதை குறுகலாகவும் நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் நீங்கள் வைடு பண்ணிக்கலாம். ஆனால் பேசிக்காக ஒரு நெக்கு எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா
இப்போ இதை நான் வந்து 30 நான் 12 பிரிக்கும் போது எனக்கு 2.5 வருது. அப்போ இந்த 2.5 தான் நான் இங்கே கழுத்து அகலமாக நான் வைக்கிறேன். இப்போ கழுத்தினுடைய உயரம் அப்படிங்கும்போது பின்கழுத்தினுடைய உயரம் 6 + 6 = 6.5, இதுவும் 2.5, இது 6.5, இதில் வந்து நம்ம ரவுண்ட் போட்டுக்கலாம். இதுதான் நம்ம நார்மலாக ஒரு பாடியோடைய மெஷர்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணி என்னென்னலாம் போட்டு எப்படி கால்குலேஷன் பண்ணி ஒரு பேக் தட்டு வெட்டியிருக்கோம் அப்படிங்கிறது இதில் உங்களுக்கு புரியும். அதாவது பேக் நெக் வந்து 6.5 இருக்குது, அப்போது நமக்கு வந்து மேலே தான், அதில் வேறு எந்த சேஞ்சஸும் நம்ம பண்ண தேவையில்லை. இப்போ இந்த 6.75 இதில் நீங்கள் மார்க் பண்ண உடனே கரெக்டாக வருமா அப்படின்னா கரெக்டாக வரும். சப்போஸ் வரல அப்படின்னா அவங்களுடைய ஸ்ட்ரக்சரில் ஏதோ டிஃப்ரென்ஸ், ஒன்றா ஆம் பெருசாக இருக்குன்னு அர்த்தம், இல்லையா ஆம் சின்னதாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த ஆம் போல் வந்து இப்போ நம்ம 1/2, இப்போ சப்போஸ் இதில் 14 இன்ச் வருது அப்படின்னா இதில் 14 இன்ச் செட் ஆகாது. அப்போ என்ன பண்ணணுன்னா சுற்றளவை வந்து அதிகப்படுத்தக்கூடாது. ஏன்னா எப்போவுமே நம்ம சுற்றளவை அதிகப்படுத்தும் போது இங்கே மேக்ஸிமம் இங்கே எவ்வளோ துணியை குறைக்கிறோமோ அப்போ தான் ஃபிட்டிங் நமக்கு கரெக்டாக வரும், அந்த எக்ஸஸான கிளாத்தெல்லாம் நமக்கு குறையும். ஆனால் நம்ம இந்த இடத்துல நமக்கு இப்போ 7 இன்ச்சு நமக்கு ஆம் ஹோல் வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இதை வந்து 1/4 இன்ச்சு இப்படி கட் பண்ணிக்கணும், கீழே கொண்டு வந்துடணும். அப்போ நமக்கு செஸ்ட் ரவுண்டு இங்கே வரும். ஆம் ஹோல் மட்டும்தான் இறக்கணுமா அப்படின்னா நீங்கள் ஆம் ஹோல் பாயிண்ட் எங்கே வருதோ அங்கே தான் நமக்கு செஸ்ட் ரவுண்டு வரும். இதை இறக்கும்போது இதையும் நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு, ஏன்னா இதை மட்டும் நம்ம இறக்குறோம் ஏற்றுறோம் என்ன வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அதை தொடர்ச்சியாக வர்ற அளவையும் நம்ம கரெக்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த செஸ்ட் ரவுண்டு உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ ஒரு ப்ளவுஸில் இந்த இது வந்து அட்ஜஸ்டபிள், ஆம்போலினுடைய உயரம் அட்ஜஸ்டபிள், அந்த ஆம்போல் ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி அதிகப்படுத்தவோ கீழே இறக்கவோ செய்யலாம். டீப் நெக் வைக்க வைக்க நம்ம கீழே இறக்குவோம், அதுக்கு தகுந்த சேஞ்சஸ் எல்லாம் நம்ம பண்ணுவோம். இப்போ இது நீங்கள் பிகினர்ஸ், நீங்கள் வந்து பேசிக்லேருந்து நீங்கள் கற்றுக்குறீங்க. அதாவது உங்களுக்கு எனக்கு ஹெம்மிங் தெரியும், ஹூக் வைக்க தெரியும், மற்ற ஒர்க் எல்லாம் தெரியும், ஆனால் நான் இன்னும் கட்டிங் போட்டதில்லை தைச்சதில்லை அப்படின்னா இதிலிருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு பாடி மெஷர்மெண்ட் நீங்கள் அளவு சுடிதார் வச்சு அளவு எடுத்து தான் பழகணுங்கிறது கிடையாது, டைரெக்டாக பாடியிலேயே நீங்கள் அளவு எடுத்து நீங்கள் ஸ்டிச்சிங் தொடங்கலாம். உங்களுக்கு தேவையான அதுக்கு அடிப்படையான விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ளவுஸு நம்ம தைக்கிறோம் அப்படின்னா அந்த ஸ்டிச்சஸ் வந்து பர்ஃபெக்டாக வரணும். அப்போது மெஷின் கூட நம்ம நல்ல ஒரு பாண்டிங்கில் நல்லா ஸ்டிச்சஸை போட்டு நல்லா பெடல் பண்ணுற, பெடல் மிஷினாக பவர் மிஷினாக எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஸ்டிச்சஸ் ஸ்ட்ரைட்டாக போடணும், வளைவு ஸ்டிச்சஸ் போடணும். ஒரு 1/2 இன்ச் கேப்புனா 1/2 இன்ச் கேப்பில் ஈவனாக ரவுண்ட் ஸ்டிச் போடணும். 1/4 இன்ச் கேப்பு அப்படின்னா 1/4 இன்ச்சில் வரணும். அதுக்கு தகுந்த மாதிரி மிஷின் கூட மட்டும் நீங்கள் நல்லா ஒரு காண்டாக்டில் இருந்து நல்லா தைச்சு பழகிருந்தீங்க அப்படின்னா டைரெக்டாகவே நீங்கள், ஏன்னா தையலுடைய ஃபினிஷிங் தான், கட்டிங் ஃபினிஷிங் நம்ம எத்தனை தடவை நம்ம சொல்லி கொடுத்து கூட அதை சரி பண்ணிக்கலாம், ஆனால் ஸ்டிச்சிங் அப்படிங்கிறது ஃபினிஷிங் வந்து உங்கள் கையில். என்னதான் சொன்னாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாமல் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸு டெய்லர்ஸ் கூட இருக்காங்க, ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம மைண்டில் வச்சிட்டோம்னா 1-2 ப்ளவுஸில் மிஸ் ஆகுது அப்படின்னா அடுத்த 4வது ப்ளவுஸ்லேருந்து கம்பல்சரி எல்லா ப்ளவுஸுக்கும் அந்த சேஞ்சஸ் நம்ம பண்ணணும். ஏன்னா நமக்கு வந்து ஃபுல் கவனமும் அந்த ட்ரெஸ்ஸில் அந்த ப்ளவுஸ் தைக்கிறதுல இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒரு சில மாற்றங்களை வந்து நம்மளால் கொண்டு வர முடியும். அந்த சேஞ்சஸ் பண்ணினா தான் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னா அதை நம்ம மறந்துட்டு தைச்சிட்டோம் அப்படின்னா அது பிரயோஜனமே இல்லை. கரெக்டாக அந்த பாயிண்ட் வரும்போது இதை இப்படி தைச்சாதான் இவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து அந்த ப்ளவுஸை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா நம்ம ஒரே மாதிரி தைச்சிட்ருப்போம், சடனாக ஒரு விஷயத்தை வந்து இவங்களுக்கு இந்த மாதிரி ஷேப் இந்த இடத்துல கொண்டு வந்தால் தான் இவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னா அதை வந்து நம்ம கொண்டு வர பார்க்கணும். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு சின்ன சின்ன சேஞ்சஸுமே நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும். இப்போ பிகினர்ஸ் அப்படிங்கும்போது நீங்கள் நல்லா ஸ்டிச் பண்ண பழகிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் வந்து ஒரு துணியில் போட்டு ஒரு அளவு ஒரு 1/2 இன்ச் கேப், 1/2 இன்ச் கேப்புனா ஸ்கேலில் நல்லா லைன் போட்டுட்டு அதில் நிறையா ஸ்டிச்சஸ் போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம போட வேண்டியது இப்படி வந்து பெண்டு ஸ்டிச் போடணும். இது வந்து சுடிதார் சைடில் வர்றது, இது வந்து ப்ளவுஸுக்காக நம்ம சைடில் வர்றது, அதே மாதிரி டாட் பிடிக்கிறது, அந்த மாதிரி இப்படி ரவுண்ட் பண்ணி ஸ்டிச்சஸ் போடுறது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தையல் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்காது. ரொம்ப ஈஸியாக பேசிக்கான விஷயங்களை மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டா போதும், எல்லாமே தைக்கலாம். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் நம்ம ட்ரைனிங் எடுக்கணுமா, ஒவ்வொன்றுமே நம்ம கற்றுக்கணுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. டெய்லரிங் ஃபீல்டில் இருக்க ஒரு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா
நமக்கு தைக்க தெரிஞ்சா போதும், எந்த ஒரு டிசைனை பார்த்தாலும் நம்மளால அதை தைக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு இதுதான் நமக்கு வந்து டெய்லரிங். அதாவது நம்ம இப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்க்குறோம், அப்போ நம்ம ஆல்ரெடி தைச்சிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அந்த கிரியேட்டிவ் வந்துடும். நம்ம நார்மலாக ஒரு ப்ளவுஸ் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ளவுஸு டாட் இல்லாமல் இருக்கும், அப்புறம் யோக் வந்தது, அப்புறம் கிராஸ் கட்டிங் வந்தது, அப்புறம் லைனிங் ப்ளவுஸ் வந்தது, அதுக்கப்புறம் போட் நெக்கு, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக என்னென்னமோ மாடல்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்குது. அப்போ அது ஒவ்வொன்றிலேருந்து ஒவ்வொரு சேஞ்சஸ் தான். அப்போ நீங்கள் நல்லா தைக்க தெரிஞ்சால் போதும், உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக நிறையா க்ரியேட்டிவாக யோசிக்க தோணும். அப்போது பிகினர்ஸ் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து கற்றுக்க வேண்டிய முதல் விஷயம் ஹெம்மிங், ஊக்கு, சின்ன சின்ன ஹேண்ட் ஒர்க் எல்லாம் ஃபினிஷிங்காக பழகிக்கோங்க. அதுக்கு தான் டைம் எடுக்கும். நீங்கள் வந்து ஒரு ஹூப் ஃபினிஷிங்காக வைக்கணும், ஹெம்மிங் கரெக்டாக பண்ணணும், அந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டிச்சிங்கும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாகவே பாடியில் மெஷர்மெண்ட் எடுத்து நல்லாவே நீட்டாக ஒரு ப்ளவுஸை வந்து நீங்கள் தைச்சு பழகிக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பேக் போர்ஷன் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.